வந்தால் இன்னொரு நிகழ்ச்சி தொடங்குகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான அருமை தம்பி பாரிசாலன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். மாயோன் திருவிழா, செஞ்சிக்கோட்டை மீட்பு போர் என்கின்ற இந்த வரலாற்று கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற மாணத்தமிழ் உறவர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்வு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. என்னடா இவ்வளவு ஆண்டு காலமா இந்த மண்ணை சார்ந்த மக்களே, இது வந்து தேசிங்கி ராஜா கட்டிய கோட்டை அப்படிங்கிற ஒரு வரலாறு தான் நம்ம படிச்சு வந்தோம். திடீர்னு என்ன இது வந்து ஒரு கோனேருக்கோன் என்கிற ஒரு கோனார் வம்சத்து தமிழர் கட்டிய கோட்டை என்று கதை சொல்கிறார்கள் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். மக்களே, ஒரு வரலாறு அறியாத இனம் என்றுமே வந்து வரலாறு படைக்க முடியாது. தன்னுடைய வரலாறை அந்த இனம் தான் எழுத வேண்டும் என்பதற்கு இந்த செஞ்சிக்கோட்டை தவிர ஒரு மாபெரும் சான்றும் இருக்க முடியாது. நமது வரலாறை நாம் எழுதாததால் அந்த வரலாறை எழுதியவர்கள் நமது வரலாறை களவாண்டார்கள். இதுதான் இந்த கோனேரிக்கோம் கட்டிய இந்த கோட்டை செஞ்சிக்கோட்டை வந்து இன்னைக்கு தேசிங்க ராஜா கோட்டைங்கிற அளவுக்கு இந்த மண்ணை சார்ந்த மக்களே நம்பும் அளவுக்கு வரலாறு திரிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இது ஒரு எங்களுக்கே இந்த விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. நாங்கள் எதர்ச்சியா இந்த கோட்டையை சுத்தி பார்க்கறதுக்கு வந்தோம். இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு சொல்கிறது, இந்த கோட்டை ஆனந்த கோன் என்பவரால் 11 நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அதற்கு அடுத்து அவரது மகன் கிருஷ்ண கோனார் இந்த கோட்டையை இன்னும் கொஞ்சம் பெருமைப்படுத்துகிறார். அதற்கு பின்பு இந்த கோட்டையை முழுமையாக கட்டி முடிப்பவர் கோனேரி கோன். இந்த கோனேரி கோன் காலகட்டத்தில் தான் இந்த கோட்டை முழுமையாக கட்டி முடிக்கப்படுகிறது. அப்படி இந்த கோட்டையில் என்ன சிறப்பு இருக்கிறது? இந்த கோட்டையோட சிறப்பு முதல் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த கோட்டையை வந்து மராட்டிய மன்னரான சிவாஜி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கோட்டைகளிலேயே மிகவும் வலிமையான கோட்டை வந்து செஞ்சிக்கோட்டைன்னு அவர் வரலாறு பதிவு பண்ணியிருக்காரு. பிரிட்டிஷ் மன்னர்கள் இங்க வந்து இந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்காரர்கள் வந்து இங்க ஆட்சி செய்தப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இதை கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்றாங்க. கிழக்கின் ட்ராய், ட்ராயிங் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீண்ட நெடிய மதிர்ச்சோர்களை கொண்ட ஒரு நகரம். அது போன்றே இந்த கிழக்கின் ட்ராய் என்று இது பெயர் பெற்ற ஒரு கோட்டை. இந்த கோட்டையோட அடிப்படையான வடிவமைப்பை பத்தி பேசணும். இது 3 விதமான, அதாவது இப்ப நீங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க ராஜா கோட்டை, இங்க ராணி கோட்டை, அதுக்கு அந்த பக்கம் இன்னொரு இருக்கு. இந்த 3 கோட்டையும் 3 ட்ரையாங்குலர் வடிவத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டையாகும். அதை சுத்தி மதிசுவர் எழுப்பியிருக்கிறான். இந்த மாதிரியான, அதாவது எந்த வழியில படை உடைத்து உள்ள வந்தாலும் அவர்களை சுத்தி வளர்த்து தாக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் கச்சிதமாக கட்டப்பட்ட கோட்டை. அதனாலதான் இந்த கோட்டையை கட்டின அந்த கோனார் வம்சம் கிட்டத்தட்ட இந்த மண்ணை 300 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சி செய்யறாங்க. 300 ஆண்டு காலம் அந்த கோனார் தமிழ் மன்னர்கள் எதனாலே ஒண்ணும் செய்ய முடியல. அதற்கு பின்பு படையெடுப்புகள் பல வருகிறது. உங்களுக்கு தான் தெரியுமே சூழ்ச்சி, சுத்தி சுத்தி சூழ்ச்சி செஞ்சு நம்மள ஒவ்வொருத்தனா நமக்குள்ள இருக்க சண்டைகளை இது பண்ணி இந்த கோட்டையை வந்து கைப்பற்றாங்க. அப்படி கைப்பற்றினதுக்கு அப்புறம் இந்த கோனார் வம்சம் ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போகுது. அந்த இந்த வரலாறு நிறைய பேர் தெரியாது. அப்படி தப்பிச்சு போன இடம் எது தெரியுங்களா? இலங்கை. இலங்கைக்கு இந்த மண்ணில இருந்து ஒரு மக்கள் தப்பிச்சு போறாங்க. அங்க போய் ஒரு கோட்டை கட்டுறாங்க. கோட்டை மட்டும் அங்க போய் ஒரு அரசை நிறுவுறாங்க. அந்த அரசை நிறுவுவர் பெயர் அழகு கோனார். அழகு கோனார் ஜெயவர்தன கோட்டை இன்னைக்கு இலங்கையோட நாடாளுமன்றமே அந்த கோட்டைக்குள்ளதான் இருக்கு. அந்த கோட்டையில புலிச்சில் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மளோட கோட்டைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நமது மக்களை கொன்று குமிச்சிருக்கான். நமது கோனார் கட்டிய கோட்டைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இந்த சிங்களவன் நம்மளை அழிச்சிருக்கான். அந்த கோனார் கோட்டையிலும் புலி இருக்கு. இப்பவே பாத்துக்கோங்க நம்ம யாருன்னு. அப்ப இங்க இருந்து போன அந்த கோனார்களை நம்ம மறந்துட்டோம். அவங்களை தமிழர்களை பார்க்கல, அவங்க வெறும் கோனாரா மட்டும்தான் பார்த்தோம். அவங்கள தமிழரா பார்த்திருந்தா இங்க இருக்க யாதவ அரசியல் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் எனது பாட்டுல அங்க இருக்கா, என் மக்கள் அங்க இருக்கா அப்படின்னு, என் மக்களே அங்க சுத்தி வீழ்த்திட்டான் அப்படின்னு யாருமே சொல்லல. யாருமே சொல்லல. இங்க யாதவ அரசியல், யாதவ அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. யாதவர்னா பாருங்க மக்களே, கோனார் என்பதற்கான பொருள் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். கோன் என்றால் அரசன். கோனார்னா அரசாட்சி முதல் அமைத்தவன். முல்லை நிலத்தில் தான் முதல் முதல் மனித நாகரிகத்தில் அரசாட்சி வருது. அரசாட்சியே முதல் முதல்ல வகுத்தவன் தமிழ. அவன் கையில செம்பால் இருந்துச்சு.
அப்படி உருவாக்குறதுதான் இந்த மாயம். இந்த மாயம் தான் முதல் முதல்ல அரசாட்சி அமைக்கிறான் இவனுக்கு. அதனாலதான் கோன், கோன் என்றாலே அரசன். நீங்க கோயில் கோவில்ங்கிறீங்க, கோன்னா அரசன், அரசனுடைய வீடுதான் கோயில். அந்த இடத்துலதான் நீதி வழங்குச்சு, அங்க இருந்தவன் அரசன். இப்ப அவனை சிலைய வச்சுட்டு அவனை கும்பிட்டு கிடக்குறோம் எல்லாம். அப்ப இந்த வரலாறு நமக்கு தெரியல, மறைச்சிட்டாங்க. இங்க எத்தனையோ அழகு முத்து கோனார்னு ஒருத்தர் நம்ம விடுதலைக்காக பாடுபட்டார், அவரை மறைத்து விட்டு தெலுங்கர்களா, தெலுங்கு கொள்ளைக்காரனாக இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை நமக்கு படம் எடுத்து காமிக்கிறான். படம் எடுத்து எப்படி காமிக்கிறான்? உண்மை, ஒரு மாபெரும் உண்மை. அதாவது அவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர் கிடையாது, அவர் ஒரு கொள்ளைக்காரர். என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எட்டப்பனுடைய மண்டியில கொள்ளையடிக்கிறான். அவர் திருமணம் நடக்க போகுது, அந்த திரும்ப அவருடைய திருமணத்திற்கான உணவு தேவைக்காக எட்டப்பனது மண்டியை கொள்ளடிக்க போறான். ஆனா எட்டப்ப அந்த மண்டியை முன்னாடிக்கே பிரிட்டிஷார்களுக்கு எழுதி கொடுத்துடுறான். இந்த போய் தெரியாம அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்றான், ரெண்டாவது அந்த பேர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிடையாது, இது வந்து ஒரு வரலாற்று கோயில். அவன் பேரு கெட்டி பொம்மல நாயக்கர். அந்த கெட்டி பொம்மல நாயக்கர் என்ன செய்யறான், அங்க போய் அந்த எட்டப்பனுடைய மண்டிங்கிறத கொள்ளடிக்க போறான். அந்த எட்டப்பன் மண்டியை கொள்ளடிக்கிறான். ஆனா அது வந்து பிரிட்டிஷர்களோட மண்டியா போயிருது, பிரிட்டிஷர் வச்சான் செக்கு. நீ அவனை துரத்தி துரத்தி பிடிக்கிறான் பிரிட்டிஷ்கார. உடனே என்ன பண்றாரு, லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் என்ன லெட்டர், ஐயா தெரியாம எழுது கோட்டை திருக்கிட்டப்பையா, என்ன மன்னிச்சிருங்கயா, உன் கால விழுந்துறையா, நீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துரு லெட்டர் எழுதிருக்கான். அந்த லெட்டர் இன்னைக்கு வரைக்கும் பிரிட்டிஷ் மியூசியத்துல இருக்குப்பா. இன்னைக்கு வரைக்கும் அந்த லெட்டர் நீ விடுதலை போராட்ட வீரர் நினைச்சுக்கிட்டு இருக்க. வீரபாண்டிய ஃபர்ஸ்ட் அவனுக்கு யாரும் பாண்டிய பட்டத்தை கொடுத்தது முதல்ல. அவன் யாரு, அவன் யாரு பாண்டிய, அவன் நாயக்க என அடிக்க வந்த தெலுங்கு வந்தேரி. ஆனா அவனுக்கு யாரு பாண்டிய பட்டம் கொடுத்தது? இந்த வரலாற்று, இந்த வரலாறை எழுதிய தெலுங்கர்களும் இல்ல அந்த ஆதிக்க வீரர்களும் அந்த பட்டத்தை கொடுத்தாங்க. அவனை தமிழன் பாண்டு நம்ம மத்தியில காமிச்சு நம்ம சிவாஜியவே நடிக்க வச்சு நம்ம நம்ப வச்சுட்டான். நம்ம சிவாஜியோட நடிப்பதான் எவ்வளவு நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தது இல்லையே, அவர் வடிவேல் மாதிரி இருப்பாரு, புலிகேசி மாதிரி இருப்பாரு. இதான் உண்மை. புகைப்படங்கள் இருக்கும் நிறைய பேர் இந்த முடி வெட்டுறவங்க எல்லாம் பாருங்க, புகைப்படம் வச்சிருப்பான் பொம்மை நாயக்கர்னு. அப்படியே அச்சு பிரசன் காரணமா வந்து புலிகேசி மாதிரி தான் இருப்பாரு. மீச மூடி அதே மீச. ஆனா நமக்கு சிவாஜியை பார்த்துட்டு அவரை ஒரு விடுதலை போராட்ட வீரரா நம்பிட்டோம். நம்பி என்ன என்ன பண்ணோம், அவன் இன்னைக்கு வரைக்கும் மதுரையில வந்து பன்னிக்குடி பறந்துட்டு இருக்குங்க. மதுரையில எதுக்கு பன்னிக்குடி பறக்குது, திருமண நாயகர் மகால் இருக்கு, அந்த மகால் இன்னைக்கு வரைக்கும் பன்னிக்குடி பறக்குது. காரணம் என்ன, அந்த பன்னிக்குடைய நத்தவன் வந்து இன்னும் தெலுங்கு நாயக்கர்கள்.